அஸ்ஸலாமு அலைக்கும் என் அன்பிற்கினிய புதூர் சொந்தங்களே, உறவுகளே. புதூர் டாக்ஸ் வேர்களை தேடி சேனலுக்காக நமது புதூரை சார்ந்த மூத்த குடிமகன் ஆலி ஜனாப் சுண்டக்காயின் பிச்சை அவர்களை நேர்காணலுக்காக சந்திக்க வந்திருக்கிறோம். அவர் வயது 87. இப்போ அவரோட பேட்டிக்கு போகலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். நல்லா இருக்கீங்களா? இருக்கிறோம். உங்கள் பேர்? பேர் வயதுப்பா சார். எந்த வருஷம் பிறந்தியா? 17/6/1936. உங்கள் குடும்பத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். உங்கள் குடும்பம் வகையறா? குடும்பம் வகையறா பற்றி சொல்லுங்கள். என் குடும்பம் வந்து சந்தனப்பள்ளி 106. சரி. அண்ணா எங்கள் அக்காவுக்கு 2 கொண்டாட்டு. சரி. அக்காவுக்கு நல்லாவுக்கு 2 கொண்டாட்டு. மூத்த கொண்டாட்டி பேரு சந்தனப்பள்ளி. அந்த இவர்கள் காட்டில் சௌரால் வேற உங்களுக்கு எத்தனை பிள்ளையா? எனக்கு வந்து 6 பிள்ளைய. 6 பிள்ளையா? 6 பொங்கல் பிள்ளையா. சரி. 2 ஆம்பளை பிள்ளை. சரி. புதூர்ல நீ எத்தனை வருஷம் வாழ்ந்துருப்பியா? புதூர்ல வந்து 1942 வந்தான். சரி. 1942 இருந்து அப்ப உள்ள புதூர் எப்படி இருந்துச்சு? 1948 அப்போ வந்து புதூர்ல ரொம்ப படுமோசம் என்ன, வயக்காடு தான் நம்ம ஊரு. வயக்காடு வந்து இளையாங்குல இருந்து வந்து ஆளு வயக்காட்டை சுத்தம் பண்ணி சில ஆளுங்க வந்து குடியிருந்தாங்க. இளையாங்குல முதல்ல இருந்தாங்க. ஆமா. அவங்க வந்து சுத்தம் பண்ணி இருந்தாங்க. அப்புறம் வந்து அந்த இவங்க அவரு பேரு வெளியூர்லேருந்து தெரிஞ்சாங்க. சரி. எப்படி சுண்டக்காயின் பேர் வந்துச்சு? விவசாயம் பண்ணிட்டு சுண்டக்காய். சரி. சுண்டக்காய் அதுதான் சுண்டக்காய் வந்தது. பேர் வந்து ஊர்ல ஒரு குழந்தைன்னு உனக்கு தெரியுமா? ஆமா, குழந்தை இருக்கு. அதுக்கு பின்னாடிதான் உங்களுக்கு உங்களுக்கு இருக்குது. ஆமா. அதுக்கு எதுவும் பேர் இருந்திருக்கு? அந்த இதுக்கு பேரு ஓயாம காலையில காலை போய் வர போட்டு அந்த வயல்கள் திரட்டி அது இப்ப இருக்குல்ல, உங்களுக்கு வாங்கிட்டு. சரி. உங்களுக்கு திருவள்ளூர்ல எதுவும் இடம் கிடந்துச்சா? தோப்பு வீப்பு? ஆமா, தோப்பு இப்ப யார் பராமரிச்சு? சிக்கந்தர் அம்மாவுக்கு எழுதி கொடுத்தது நாங்க வச்சு. சரி சரி. ஊர் நீங்க இருந்தப்போ ஊர் மக்கள் எல்லாம் எப்படி இருந்தாங்க? இப்ப உள்ள மக்கள் எப்படி இருக்காங்க தெரியுமா? இப்ப உள்ள மக்களுக்கு, அப்ப உள்ள மக்களுக்கு, இப்ப உள்ளவங்க வந்து ரொம்ப வாழ்க்கை நல்லா வாழ்ந்துட்டா. இந்தி எப்படி இருந்துச்சுனா, நாட்டு பரத்துல உள்ளவங்க வாழ்க்கை கஷ்டத்தோட இருந்து நெல் அவிச்சு காய போட்டு அரைச்சு படமக்குடி கொண்டு போய் அப்ப என்ன பண்றா, மாட்டு வண்டிதான். இது எதுனா கிடையாது, படமக்குடிக்கு போனா சைக்கிள் தான் போகணும். ஆனா மாட்டு வண்டி ஒரு 50-60 வண்டி நம்ம ஊர்ல. அப்ப ஒரு 10-12 வண்டி இதுல பொம்பளை இவங்களை எல்லாத்தையும் ஏற்றிட்டு அதிசயம் ஏற்றிட்டு வரும். அப்புறம் விட்டுட்டு நடவாதத்தான் வருது. அப்ப வந்து ஆத்துல வந்து பாலங்கள் எல்லாம் கிடையாது, சும்மா நடந்து வந்து போயிடுறது. தண்ணி ஓடிச்சாக்க படகு ஓட்டுவாங்க. படகு ஓட்டிட்டு அந்த கடையில போவாங்க. சங்கீதம் இருக்கு. அவரும் ஞாபகம் இல்லை. இதான் குடி கூட அவ்வளவு இதா கிடையாது, கடை கிடையாது, இதெல்லாம் கிடையாது. இதயகுடில இருந்து ராமநாத ராஜா வந்து இதயகுடிக்காக அந்த கோயில் முகத்துல இது இருக்குல்ல ஊரணி, அந்த ஊரணியை வந்து பள்ளிவாசல் இருக்கு அவனுக்கு
இந்துக்களும் நம்ம முஸ்லீமுக்கு வேண்ட. அப்போ அந்த ராஜா வந்து ரெண்டு பார்த்து அங்கே வர சொல்லி ஆள் அனுப்பியிருந்தாங்க. அதுல பயந்துகிட்டு தான் வந்து நம்ம ஆளு ஓடி வந்து மிசூர்ல வந்து அந்த இதை குடியே. உங்களை பத்தி ஏதாவது முக்கியமான சுவாரஸ்யமான விஷயங்கள் ஊர்ல நடந்த நிகழ்வுகள் வந்து ராகுல் அலுவலா பாட்டு படிக்கிறது. ஆமா அவரு வந்து எஸ்எம் காலருக்கு ஆமா நம்ம இருக்கையில வந்தாரு வந்து வயலுக்கு வந்து கல்யாணத்துக்கு பாட்டு படிச்சாரு நம்ம தெரியும். ஆமா வேர்களை தேடி புதூர் டாக்ஸ் பத்தி ஏதோ நீங்க கேள்விப்பட்டு பாத்துருக்கீங்களா? இதுக்கு முன்னாடி நடந்ததுலாம் பாக்கல. முன்னமே கடத்தல் கடை வச்சிருந்தாரு, அதை பத்தி அவரை பத்தி உங்களுக்கு தெரியுமா தகவல் ஏதோ? அவர் தெரியாது, கடை வச்சிருந்தாரு. மேடைக்கு பக்கத்துல கடை இப்ப வீடா போச்சு. அதுக்காப்புல கட்டா முட்டி. ஆமா ஐத்தூர் ஜப்பான் போலக்காடு வரப்போட்டு வாய்க்கப்பட்டது தண்ணி மாத்துறது எல்லாமே வந்து நானே தெரிஞ்சுக்கிறது. வேணுங்கிற ஆளை சேர்த்துக்கிறது அப்ப கூட நடவுக்கு திருவள்ளூர்ல ஆள் கிடைக்காது. புதுவர் வந்து கூட்டம் குடும்பம் நம்ம ஊருக்கு முன்னாடி போட்டிருந்தோம். மழை வந்து சொன்னது மாதிரி அதாவது ஆடி போட்டம் தேடி விடுறதுன்னா வளர்த்துக்கிறது. ஆடி போட்டத்தில் வந்து வளர்த்துட்டோம்னா ஒரு காலத்தில் மழை கரெக்டாக வந்துடும். ஏன்னா ஐப்பசிய காத்திரியில் வந்து இந்த மாதிரி களை எடுக்கிறது குடும்பம் நட்டுறது கொண்டு வரலாம். நம்ம ஊர்ல கம்மா அழிஞ்சு மீன் பிடிச்சிருக்கா தெரியுமா? இந்த இரவட்ட பயிர் முட்டுக்கடை தந்து உலகால் தண்ணியில ஒத்த போட்டு வச்சிருக்கிறது. அதுல வந்து உருவ மாத்திரம் வந்து அடை அது காலையில போய் போட்ட முடியும்னா ரெண்டு உருவா மூணு திருச்சிக்கு போயிருக்கிறீரா? நம்ம திருச்சியில ஊர்ல நம்ம ஊர்ல நம்ம ஊர்ல திருச்சியில குந்தியம்மா புதுசா சௌகர் குந்தியம்மா புதுசா சௌகர் இப்ப இருக்காங்க அவன் தானே? ஆமா ஆமா அவங்களுக்கு தான் அவர் வேணும். அவர் என்ன வேணும் உங்களுக்கு என்ன அபிமானத்தோட நல்லபடியா இருக்காங்க. எல்லா வகையிலும் ரொம்ப திறந்து வாழ்க்கை நடத்திருப்பேன். வாழ்க்கை நடத்துறதே நல்ல சிறப்பு. என்ன கூக்கல் வாங்கல ஒரு சில மோசம் பண்ணலாம், மற்ற ஆளுகள்லாம் நல்லா. இப்ப நோம்பு காலம் வருது, மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறியா? மக்களுக்கு என்ன நல்லபடியா நோம்பு வச்சு நோம்பு நடத்துட்டு தக்காசு கொடுக்குறது. அப்ப உள்ள வந்து அஞ்சாவது பத்தாவது வரை படிச்சாங்க, ஆனா ஊருக்கு எவ்வளவு நல்லது பண்ணிருக்கிறாங்க. இப்ப இருந்த பிள்ளைங்க நிறைய படிப்பு பெரிய பெரிய படிப்பு படிச்சிருக்கு, ஆனா ஊர்ல ஈடுபாடு இல்லாம இருக்கு. அதை பத்தி உங்களுக்கு கருத்து என்ன? சேரமன் இருக்காங்க மம்மது ராசர், மம்மது ராசர் தம்பி காசி அத்தா அவங்க பேர் எங்க வாழ்த்துக்கல. அவருக்கு வந்து இதை பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடம் கட்டி விட்டது. அந்த பள்ளிக்கூடம் வந்து இருந்து போச்சு. இருந்து போனா நல்ல உங்க அத்தா அடுத்தவனா அது வந்து விளையாட்டு வெற்றி எடுத்து இந்த மாதிரி வந்து ஸ்கூல் வந்து இருந்து வச்சு உங்களுக்கு படிக்கிறதுக்கு இடம் இல்லை. இங்க உடனே வந்து நாலு வணங்கு வாங்கி கொண்டு கவர்மெண்ட் கட்டினா அவன் மூணு ஒண்ணு சேர்த்து ஆட குடுத்துடும். கொடுத்தா பள்ளிக்கூடம் கட்டுறது. அறுபது காதல் அமலாட்டு காதல் தான் நின்று கட்டினாரு. அவர் தான் நல்லபடியா ஊருக்கு வந்து உதவி பண்ணி ஒரு தெரிஞ்ச ஆளுநர் வந்து காட்டிக்கு நல்லபடியா பண்றோம். உங்களோட வாழ்த்துக்கள், உங்களோட துவா எப்பவுமே எங்களுக்கு இருக்கணும். அஸ்ஸலாமு அலைக்கும்.